என்ன கடுகு எவ்வளவு வாங்கிட்டு வர சொன்னீங்க? 100. அதத்தான் கேட்டேன். சண்டைக்கு வர்றேன். கேட்டதுக்கு சண்டைக்கு வரானா? ஏண்டா கடுகு 100ன்றது இத்தனை உண்டு காண்டு இருக்குமா? அது கூட இல்லன்னா என்ன வெங்காயத்துக்கு கடை வச்சு நடத்துற? போடா கேளப்பையில. என்னடா 100 கடுகு இம்பிடித்தாருங்கிறது எல்லா ஊருக்கே தெரியும். கடுகு எல்லாரும் இட போட்டு கேப்பா. எந்த கேளப்பையாவது என்ன கேப்பானடா? என்ன எந்த கிறுக்கு பையடா கேப்பா? இந்த கிறுக்கு பைய கேக்குறானடா? என்ன சாம்பார் கண்டி உப்பு இருக்க பார்ப்போம். நம்ம யாருக்கிட்டே ஏமாறப்படாது. முதலாளிய யாரும் ஏமாத்தப்படக்கூடாது. இருக்கா பாத்துட்டேன். உப்பு இல்ல மலாலே. போட போட்டாச்சு மலாலே. இருக்கா இல்லையே? இன்னும் கொஞ்சம் போட. சரிங்க மலாலி. போட்டாச்சு மலாலே. இருக்கா? இதா பாக்குறேன். இல்லையே? இன்னும் போடு. இந்த வந்துட்டேன். போட்டாச்சு மலாலே. இருக்கா? இல்ல மலாலே. இன்னும் கொஞ்சம் போடுப்பா. ஐயோ இல்ல மலாலி. என்ன இல்ல இல்ல? என்னடா இங்க ஒரு 5 கிலோ உப்பு இருந்துச்சு? எங்கடா எல்லாத்தையும் போட்டாச்சு மலாலி. இப்ப உப்பு இல்லன்னு என்ன நல்லா தின்னா விட்டு எவ்வளவு சந்தேக பிறகு பிடிங்க இங்க பாருங்க. நம்ம போட்ட காய்கறி இருக்கா? விட்டுருங்க. நம்ம போட்ட பருப்பு இருக்கா? விட்டுருங்க. நம்ம ஊத்துல தண்ணி இருக்கா மலாலி? ஆனா போட்ட உப்பை மட்டும் காணாமலாலே. இங்க பாருங்க எவனை மந்திரிச்சு விட்டாங்க. கை இருக்கா? இருக்கு மலாலே. கரண்டி இருக்கா? இருக்கு மலாலே. மண்டை இருக்கா? இருக்கு மலாலே. மலாலே யாராவது அடிச்சா நீங்க கேப்பீங்க. நீங்களே அடிச்சா யாரு மலாலே கேப்பா? ஆனா உன்னோட இந்த உலகத்துல சல்லட போட்டு தேடி பார்த்தாலும் உன்ன மாதிரி ஒரு முட்டாப்பையில எங்கேயுமே பார்க்க முடியாதுடா. நன்றி. இந்த ஒரு தகுதி போதும்டா. சாகுற வரைக்கும் நீ இந்த வேலை செய்யறது ஒரு சந்தோஷம்டா. எந்த காலத்திலயும் நீ எனக்கு எதிராக எதிர்க்க பட மாட்டேன். ஒரு சின்ன சோகம். என்ன மலாலி? உன்னைங்களா வச்சு நான் வேலை வாங்குறேன்ல. என் கடை வழங்காது. நீங்க சொன்ன சத்தியம் மலாலி. நான் பார்த்து பார்க்காத மாதிரி இருக்க. அண்ணா வணக்கண்ணே. வெளியிலே நிக்க வச்சுட்டாங்களா என் பொண்டாட்டிக்கு 70 வயசுக்கு மேல வர பிரச்சனை எல்லாம் இப்பவே வந்துருச்சு. இந்த இவனுக்கு 6 மாசம் சம்பளம் பாக்கி ஏதோ வண்டியை போட்டோமா வைத்த கழுவுமான போல போயிட்டு என்னைக்காவது ஒரு நாள் கடவுள் கையில காசை கொடுத்துருவாங்க. கடன் என்ன கட்டிடுவேன் நம்புகண்ணே. அண்ணே காசு வாங்கணும் தானே அழுவா? கொடுத்தவன் அழுவ கூடாதுண்ணே. இன்னொரு ஜென்மமாடா பிறக்க போறோம். காசால மனிதனை பிரிக்கிறது அவன் வச்சுக்கிட்டா வச்சனை பண்றா கடவுளே. என்னையே போற அளவுக்கு துணிஞ்சிட்டீங்களோ இதுக்கு பிறகு இந்த ஊர்ல மைக் செட் போடலன்னா எனக்கு மரியாதை இல்லடா. காற்றான்டானா யாருன்னு சொல்லி பெரிய மனுஷங்களா? பெரிய மனுஷங்க எச்ச பிரியாணி தீங்க அலையறாங்க. வாங்கடா காற்றண்டா நான் யாருன்னு விட்டு கொடுத்ததெல்லாம் போதும்டா. எனக்கு பின்னாடி ஒரு சிங்க குட்டி ஒரு புலி குட்டி இருக்கடா. வாங்கடா உன்னைய மானம் கட்டவங்கிறேன். இந்த திருப்பி சிரிக்கிறேன். பெரிய மனுஷன் சொல்லிட்டான்ல. என்ன அவனுக்கு வா கேட்டுருவான். நான் வந்தா மறுநாள் ஆயிப்போம். ஆனா
ஒரே ஒரு பெரிய மனுஷன் நிக்கிறாரு, மரியாதை கொடுக்கணும் அறிவா பெரிய போட்டு வீதி வீதியா அஞ்சு காசுக்கு பத்து காசுக்கு அவச்ச இட்லியை வைக்கிறவன் இவன் பெரிய நான் கேட்ட கேளுக்கு பதில் சொல்லாம நீங்க என்ன பேசிக்கிட்டீங்க? எதுக்கு டென்ஷனா இருக்கீங்க? டென்ஷனா வேண்டியது நாங்க ரெண்டு பேரே. இப்ப ரெண்டு பேர்ல யாரு போறதுன்னு நீங்க தான் முடிவு பண்ணோம். என்ன போறதுடா? மைக் செட்டங்க. அப்பா, வழக்கமா நீ தான போடுவ? நீனே போட்டுக்கப்பா, ஆள விடு. ஏ வாங்கடா போலாம். நான் என்ன பால் லாரியா பால் காரியா? பால் லாரியும் இல்ல, பால் காரியும் இல்லம்மா, பால் கோவா. பால் கோவா? ஏண்டா நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஊர்ல உள்ளெல்லாம் விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் என் உசுறு குசுறான தங்கச்சிக்கிட்ட வந்து தங்கச்சி. ஆமாண்டா, எனக்கு மட்டும் இல்லடா, இந்த ஊருக்கே தங்கச்சி, இந்த உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு தங்கச்சி. என்ன சொல்ற? எனக்கு தங்கச்சி. உனக்கு அப்புறம் தங்கச்சி? கொஞ்சம் லேட்டா அப்புறம். கொஞ்சம் இல்லடா, ரொம்ப லேட்டா. அது போ. ஏண்டா பீர் பிராந்தி குடிக்கிற வயசுல பால் கலைஞ்சிட்டு இருக்க நீ? அண்ணா புரியாம பேசாதானே. தெரியண்டா உங்களை பத்தி. கருப்பா இருக்கிறவன் தப்பே பண்ணலனாலும் தப்பு தப்பா பேசி தண்டாரா போட்டு அவனை வைலண்ட் ஆக்கிடுறீங்க. ஆனா சகப்பா இருக்கிறவன் தப்ப மட்டும்தான் பண்றீங்க, ஆனா தண்டாராவே போடாம சைலண்ட் ஆக்கிடுறீங்க. ஆனா என் தங்கச்சி மேட்ரன தண்டாரா போட்டு உன் கடையை என் கடையை ஒன்னாக்கி அந்த ஒரே கடைக்கு நான் முதலாளியா உட்கார மாட்டேன். எந்த பிரச்சனையா கொண்டு வர? அருணாக்கோடி கடுகுக்கு
பிறந்தவன் கண்டபடி பேசாத. நீ சொல்ற கல்யாண வீடு, காது குத்து வீடு, சடங்கு வீடு எல்லாம் போதைய போட்டுட்டு போற போக்குல சமைச்சிட்டு போவாங்க. ஆனா இந்த இளவு வீடு கர்மாதி வீடு தான் அப்படி இல்ல. காலங்காத்தால செத்து போனவங்க நினைச்சு விரதம் இருந்து பயபக்தியா சுத்தமா சமைச்சு போடுற சாப்பாடுறா என் சொம் வாய மூடு. இந்த தம்பி இந்த 5 ரூபாய் வச்சுக்க, நல்லா படிக்கணும். இந்த அண்ணனாலதான் படிக்க முடியல. கண்ட கண்ட தற்கொலை கிட்ட வேலை செஞ்சு அண்ணனோட வாழ்க்கை வீணா போச்சு. நீ படிச்சு பெரிய ஐபிஎஸ் ஆகணடா, ஐபிஎஸ் ஆகணும். சாஞ்சுகிட்டு சாங் போட்டுக்கிட்டு இருக்க. கூட பிறந்த தம்பினே. தம்பியா? நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு, கஷ்டப்பட்டு நான் வளர வைக்கிறேனே. நான் வளர வைக்கிறேனே. கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன்னு வேணா சொல்றா. வளர வைக்கிறேன்னு சொன்ன வாயில சிமெண்டா நீ பூசிப்படு. ஏண்டா வளர்ச்சியை பத்தி நீ பேசலாமாடா? நீ வளரல, உங்க அப்பா வளரல, உங்க பாட்டன் வளரல. வளர்ச்சியை பத்தி உங்க வம்சமே பேசக்கூடாது. இப்பதான்டா எனக்கு வாஸ்து பிரகாரம் ஒரு உண்மை புரியுது. எப்ப என் கடையில ஒண்ணு நான் வேலைக்கு வச்சனோ அன்னையில இருந்து நான் ஏன் பிறந்தேன்? பாண்டே, நம்ம ஜெயராமண்ணா வந்திருக்காரு. பாரு தவசத்துக்கு மைக் செட் போறனா ஓட்ட வரேன், காது ஊத்துறேன், அவன் போய் நிக்கிறான். ஏ இவங்கிட்ட வேலை பாக்குறது தோஷம் பண்றா, இவர்கிட்ட வேலைக்கு போலண்டா. ரெண்டு ஒண்ணு இல்லடா, இவங்கிட்ட இருக்கிறதுக்கு ரோட்ல போற நல்ல பேரு. என்னடா வண்டி புதுசா இருக்கு? இது பஞ்சாப் வண்டினே. பஞ்சாபா? இந்த வண்டிக்கு முதல் ஓனர் பஞ்சாப் கார். இப்ப லோக்கல்ல ஒருத்தர் ஓனர் ஆயிருக்காங்க. நம்ம ஆளுங்க இப்ப பஞ்சாப்ல போய் வண்டி வாங்க ஆரம்பிச்சாங்களா? ஈஸ் ஒருத்தா இருக்குல்ல. ஆமாமா, அறுக்கிறவளும் சகப்பா இருக்கா, அறுத்து வச்சிருக்கிற இதுவும் சகப்பா இருக்கு. கூடிய சீக்கிரம் இந்த வண்டிக்கு ஓனர் ஆயிடுறேன். எப்ப பார்த்தாலும் பழைய வண்டிக்கே ஓனர் ஆகணும்னு ஆசைப்படுற. என்னடா படம் மாத்திட்டாங்களா? சொல்லவே இல்ல. கெட்டப்பு எப்படி? எல்லாம் வெறும் துப்பாக்கி. ரெண்டு குண்ட தூக்கிட்டு வாங்க. வெளியில சொன்னா வைக்க கெடுது. வெளியில சொன்னா வைக்க கெடுது. அவனுக்கு சம்பளம் கொடுத்து 6 மாசம் ஆகுது. இந்த குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்க கூட காசு இல்லட. சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. சோத்துக்கே வழி இல்லாம இந்த தர்பூசணி பழத்தை திண்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்க விட. இது கூட அந்த பஞ்சாபிக்காரி பரிதாபப்பட்டு கொடுத்ததுனே. வாணே, அடுத்த கடையில வேற அழுக வேண்டியது இருக்கு. பார்த்து போடு, சீக்கிரமா மண்டையை போட்டு நான் மைக் செட் போட்டு போச்சுக்கிறேன். வாணே வாணே, உங்களுக்கு வெங்காயம் வெங்காயங்களா போட? என்ன தெரியுமில்ல? வாய் கிழிஞ்சிரும். வாய் மட்டும் இல்லப்பா, பின்னாடி சேர்ந்து கிழிஞ்சிரும்.
பின்னாடிகள் இது முன்னாடிகள் இது அதெல்லாம் விடியா. அமுக்குறதுக்கு நான் ரெடி, பந்தயத்துக்கு நீ ரெடியா? பந்தயத்துக்கு நான் ரெடியான்னு என்னைய கேக்குறியா? உன் மாசம் சம்பளம் எவ்வளவுடா? எவ்வளவு வச்சுக்கலாம்? உன் சம்பளம் எவ்வளவுடா மாசம்? சம்பளம் அப்படி இப்படின்னு 500 ரூபாயா? 500 ரூபா? சரி, ஒரு மாசம் சம்பளம் வந்தேன் ரெடியா? காசு காலிடியா போடா. என்னாச்சு இவங்களுக்கு? ஏன்டா யாரும் தள்ளிட்டு வரீங்க? தாயில்லாத பிள்ளை தலையில அடிக்கிற சாப்பிடா. தாயில்லாத பிள்ளையா? அப்போ விக்கி கிட்ட செத்தாலும் நாங்க பொறுப்பு கிடையாது. எதுக்கு விக்கி கிட்ட சாப்பிடுறேன்? 20 இட்லிய ஒரே வாயில சாப்பிடறேன்னு பந்தயம் கட்டிருக்கேன். 5 ரூபா 10 ரூபா இல்லப்பா, ஒரு மாசம் சம்பளம் 500 ரூபாய் மொத்தமா பந்தயம் வச்சிருக்கான். ஏன் முத்தியா, ஆளு வாயில ஒரு பணியாரம் கூட முழுசா நுழையாது. அவனை நம்பி பந்தயம் கட்டிடாத, கடையை வித்து போட்டு நடுத்தரவில் நிப்பேன். கோதி தர்மா, என் ஆளு அறிவுல வேணா அற்புதமான முட்டாளா இருக்கலாம், ஆனா பந்தயம் கட்டினான்னு வச்சுக்கோங்க, நுறதலை விட்டுவான். பணத்தை எடுக்கலாம். யாருக்கு தருன்னு பாத்துக்கோங்க. முதல்ல நீ 500 ரூபா குடியா. அவங்க மேல எனக்கு இருக்க, என்கிட்ட இருக்கிற மாதிரி கணக்கு. அப்படியா? சரி, ரைட்டு, போட்டி ஆரம்பி. மல்லாலே, கஸ்டமர் சாப்பிட்டு மல்லாலே, நான் தானே சாப்பிடுறேன். பாத்துக்கா பாத்துக்கா பாத்துக்கா, ஒரே வாயில 20 இட்லி சாப்பிட போறேன். எப்படி சாப்பிடறேன்? ஒரே வாயில சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஒரே வாயில 20 இட்லி சாப்பிடுறேன்னு சொன்னேன். சொல்லிக்கிறேன்டா, எல்லாருக்கும் இருக்கிறது ஒரு வாயிடா, ஆனா உனக்கு மட்டும் ஓ வாயிடா. அது காவாயிடா, 500 ரூபாயும் போச்சுடா. என்னடா அறிவுகட்ட முட்டாள், இத்தனை வருஷமா நாங்க வேலை பாக்குறமே, என்னைக்காவது ஒரு நாளைக்கு 4 இட்லி வாங்கி கொடுத்துருக்கா? அவனுக்கு 20 இட்லி 500 ரூபாய் படம் கொடுத்து தோத்து நினைக்கிறா? இல்லடா, டபுளா கிடைக்குமேனு ஆசைப்பட்டு. டபுளா ட்ரிபிளா இப்ப கொடுக்கற மாதிரி